பார்க்க போறது ஒரு பாடி ஸ்க்ரப் ரிவ்யூ தான். இது எம் கேஃபேனோட நேக்கட் அண்ட் ரா காஃபி பாடி ஸ்க்ரப் அண்ட் இட் கம்ஸ் அலாங் வித் திஸ் வுடன் ஸ்பூன். எம் கேஃபேனுங்கிறது ஒரு இந்தியன் பிராண்டு தான். அண்ட் இது ஆயில் சர்டிஃபைட், எஸ்எல்எஸ் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட் தி பாரபன் ஃப்ரீ. அண்ட் இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி 100 grams அண்ட் இட் ரீடெயில்ஸ் ஃபார் 449 rupees. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 years. அண்ட் சம் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதில் காஃபி இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, கோகனட் ஆயில் இருக்குது. இந்த மாதிரி நல்லா 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மேக் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன் த ஸ்கின். ஸோ அதை நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவும் கிரெய்னி கன்சிஸ்டன்சி தான். இதை பாடிக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இட் ஸ்மெல்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் அ காஃபி பவுடர். அதே மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும், ரொம்ப ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு குளிக்கும் போது. இது ஹோம் மேட் ரோஸ் வாட்டர். எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் கையில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். லைட்டாக ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கிளென்ஸ்டு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை ஃப்ளேக்கி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்க்ரப் பண்ண பிறகு முடிஞ்சால் வார்ம் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டேக்கிங் பாத் உங்கள் பாடியில் உள்ள போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்காகவும் உங்கள் பாடி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் என்னோட இந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸ்டே டியூன் வித் பத்து. தேங்க்யூ.